கலர் கண்ணாடிங்கிற சேனல் பேரை கலர் கண்ணாடி கிரிக்கெட்னு ரீசெண்டாக மாற்றிருந்தோம். அது ஏன் அப்படின்னு உங்களில் சில பேர் யோசிச்சுருந்துருக்கலாம். கிரிக்கெட்டில் மட்டுமே ரொம்ப நாளாக பயணம் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அதை தாண்டி ஒரு சேனல் அப்படின்னா அது கண்டிப்பாக எங்களோட மைண்டில் ரொம்ப நாளாக இருந்தது பொது செய்திகள் அரசியல் சம்மந்தப்பட்ட ஒரு சேனல் பண்ணணுங்கிறது. அதனுடைய முயற்சி தான் இந்த 1st ஏப்ரல் 2024 கலர் கண்ணாடி வாய்ஸ் அப்படிங்கிற புது சேனல். கிரிக்கெட் சேனலுக்கு தெரிவித்த அதே சப்போர்ட்டை இதுக்கும் நீங்கள் தெரிவிப்பீங்கன்னு நம்புகிறேன். சப்போர்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் டு கலர் கண்ணாடி வாய்ஸ். சிஎஸ்கேவும் டிசியும் விளையாடின இந்த மேட்ச்ல மகேந்திர சிங் தோனி ஆடின அந்த 16 பால் இன்னிங்ஸை பால் பை பாலா கிட்டத்தட்ட ரீப்ளே பார்க்க போறோம் இந்த வீடியோல. பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ஃப்ரம் எப்படி ஹை ஃப்ரம் பாலா. 120-5 16 ஓவர் முடிவில் 24 பாலில் 72 அடிக்கணும். இப்போ நம்மளோட சிவம் துபாய் அவர்கள் அவுட் ஆகிறார். இவர் அவுட் ஆன உடனே சரியான கரகோஷம் மொத்த கிரவுண்ட்லையும் கிளம்பி வருது. டிசி ஃபேன்ஸு கூட செம்மையாக கத்துறாங்க, என்னடா விக்கெட்டு போயிடுச்சு சந்தோஷப்படுறீங்களா, இல்லை இல்லை ஆப்போசிட் டீம் வந்து ஒருத்தர் வரப்போறாரு அதுக்காக கத்துறேன் அப்படின்ற மாதிரி எல்லாரும் குஷியாகிறாங்க. அதே மாதிரி மகேந்திர சிங் தோனி உள்ள என்ட்ரியை போடுறாரு அவரோட லாங் ஹேர் கெட்டப்பில். வெல்கம் டு வைசாக் அப்படின்னு சொல்லி ஒரு போஸ்டரை ரசிகர்கள் காட்டுறதை பார்க்குறோம். அடுத்து தோனி அவர்கள் தன்னுடைய யூஸ்வலான ஸ்டைலில் அந்த கண்ணை அப்படி விரிச்சு பிதுக்கிய அப்படின்னு சொல்லி உள்ள ஒரு என்ட்ரியை போடுறாரு. ரசிகர்கள் எல்லாரும் கரகோஷம் போட தலைமை அவருடைய யூஸ்வல் ஸ்டைலில் அப்படி கிளவுஸை கரெக்ட் பண்ணுறாரு. இப்போ தானே தலை மாட்டிட்டு வந்தீங்க, அது என்ன பாலுக்கு பால் நீங்கள் இந்த கிளவுஸை மட்டும் 40 தடவை மாற்றுறீங்க, அது என்ன இந்த கிளவுஸை டைட் பண்ணுறது உங்களோட பாடி லாங்குவேஜ் அப்படின்னு நம்மளாம் யோசிப்போம் இல்லையா. ஸோ அதை மாதிரி அவர் ஸ்ட்ரைட் பண்ணிட்டு உட்காந்து நின்ன உடனே ஃபஸ்ட்டு பாலே பார்த்தீங்க அப்படின்னா தலைமை வந்து ஷார்ட் பால் போடுறாங்க. அவர் அப்படியே தீப் ஸ்கொயர் லெக்கில் பேக்வர்ட் ஸ்கொயர் லெக்கில் திருப்பி விடுறாரு. பாலு 4 போகுது. மிச்சல் மார்ஷ் ஃபீல்டரில் இதுக்கப்புறம் நான் என்ன அதை பிடிக்கிறது போ அப்படின்னு விட்டுறாரு. பாலு 4 போயிடுது. இப்போது இந்த இடத்துல ரசிகர்கள் எல்லாம் என்ன மாதிரி ஒரு சவுண்டு போட்டிருப்பாங்கன்றது உங்கள் எல்லாருக்கும் தெரியும். லைவில் மேட்ச் பார்த்துருந்தீங்க அப்படின்னா செம்ம என்ஜாயபிளான ஒரு மொமெண்ட்டாக இது இருந்திருக்கும். அடுத்து மகேந்திர சிங் தோனி தன்னுடைய 2nd பாலுக்கு ரெடியாக இருக்க கேப்பில் லவ் யூ தோனி, ஒன்றும் இல்லை ஒன்லி பியூர் லவ் அப்படின்னு ஒருத்தர் ஒரு ஹோர்டிங்கை பிடிச்சிட்டு நிற்கிறார். அடுத்து இந்த தோனி 2nd பாலுக்கு ரெடியாகிறாரு. ஆஃப் சைடில் பார்க்குறாரு, ஓகே இங்கே ஆள் நிற்கிறானா அங்கே ஆள் நிற்கிறானா வழக்கம் போல் ஃபீல்டை செக் பண்ணுறாரு. இந்த பாலை ஆஃப் சைடில் அவர் கரெக்டாக அந்த பாயிண்ட் மேலே அடிக்கணுன்றது தான் அவரோட எய்மாக இருந்திருக்கு. பட் ஆனாலும் ஃபீல்டர் கைக்கு கேட்சாக போயிருந்து கலியில் அமர்ந்து அந்த கேட்சை கீழே விடுறாரு. களி பள்ளி ஓ கையா எதில் என் தலைவன் கீழே போட்டார். அவர் கீழே போட்ட உடனே இன்னொரு சான்ஸ் இது இன்னாலாது ரசிகர்கள்லாம் ரெடி ஆகிற அக்கா செம்மையாக ஜாலியாக அவங்க வந்து செலிப்ரேஷனை போட. அடுத்து இந்த பால் பார்த்தீங்க அப்படின்னா தோனி அவர்கள் சிங்கிள் ஆடினதுக்கு அப்புறமா ஜடேஜா அவர்கள் வந்து போன பால் அந்த மிஸ்கேட்ச் ஆனப்போ சிங்கிள் ஓட்டார். ஜடேஜா இந்த பால் வந்தவுடனே 4 அடிக்கிறார். என்னடா உங்கள் தலை வந்தவொடனே உங்களுக்கு எனர்ஜி ஏறி போச்சா என்ன கதை அப்படின்னு கேட்டோடனே அவர் அடுத்த பால் சிங்கிள் ஆடுறாரு. ஸோ தோனி தன்னுடைய 3rd பால் ஆடுறாரு. இந்த பாலை தலைவன் கவர்ஸ் மேலே வெறித்தனமாக அடித்து ஒரு 4 போடுறாரு. இப்போ இவருடைய ஸ்கோரு 3 பாலில் 9, டீம் ஸ்கோரு 17 முடிவில் 134-6, 18 பாலில் 58 அடிக்கணும். இங்கே ஜடேஜா அவர்கள் ஆன் ஸ்ட்ரைக்கு, தலைவன் சிங்கிள ஓடி இவர்கிட்ட கொடுத்துட்றாரு. மகேந்திர சிங் தோனி வந்த உடனே வைடு போடுறாரு கலிபலி. ஏன்னா அந்த 5th ஸ்டம்ப் 6th ஸ்டம்ப் கிட்ட போடணுன்றது தான் அவங்களோட ஐடியா, இல்லை இல்லை 7th ஸ்டம்ப் கிட்ட போடுறது தான் அவங்க ஐடியா. இப்போ என்ன ஆகுதுன்னா வைடு போயிடுது. 2nd திரும்ப போகிறார், மறுபடியும் வைடு போகுது. ஸோ 2 பால் வைடு வாங்கின தோனி இப்படியே நின்று பார்க்குறாரு. அப்படியே அவருடைய இடுப்பில் கையை வச்சுட்டு இந்த பக்கமாக அந்த பக்கமாக எந்த பக்கம் போட போகிறாங்க ரைட்டு ஓகே அப்படின்னு ரெடி ஆன உடனே அடுத்த பாலும் திரும்பவும் இவர் இங்கே தான் போடுறாரு. இந்த தடவை தோனி அவர்கள் ஒரு சிங்கிளை ஓடுறார். சிங்கிளை கவர்ஸ் மேலே அடிச்சுட்டு ஓடின இவருக்கு அப்புறமா ஜடேஜா அவர்களும் வந்துட்டு ஒரு டாட் பாலை ஆடி அதுக்கப்புறம் அவர் ஒரு சிங்கிள் அடிக்கிறார். இப்போது இந்த ஓவரில் இன்னும் 2 பால் இருக்குது. தோனி 4 பாலில் 10 ரன், மறுபடியும் ஒரு ஒய்டு அதே மாதிரி 7th ஸ்டம்ப் கிட்ட போட்டு போகுது. தலைவன் தன்னுடைய கிளவுஸ் எல்லாம் டைட் பண்ணிட்டு அடுத்த பாலுக்கு ரெடி ஆகிறாரு. கலிபலி ஓகே ஆயதில் அதே மாதிரி 7th ஸ்டம்புக்கு போடுறாரு. ஆனால் இந்த தடவை கொஞ்சம் அவர் வந்து அந்த மிட் லென்த்தில் போடும்போது தோனி நல்லா ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் பண்ணி அவருடைய லெக்கை வந்து டுவர்ட்ஸ் கவர்ஸ் மேலே வச்சு நேராக ஒரு ஷாட்டை இழுத்தடிக்கிறாரு. அது கவர்ஸ் மேலே எக்ஸ்ட்ரா கவர் மேலே 6 போகுது. இந்த ஷாட்டை பார்த்தோன்னே எல்லாருமே குஷியாக ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கு முன்னாடி அடித்த அந்த 4 ஓகே தலை, ஆனால் நீ கவர்ஸ் மேலே 6 அடிச்ச பார்த்தியா அப்படின்னு சொல்லி சரியான கரகோஷம், எல்லா ரசிகர்களும் குஷியாகிடுறாங்க. அந்த ரீப்ளே ஷாட்டு பார்த்தோம் அப்படின்னா தோனியை கவர்ஸ் மேலே அடிக்கிற அந்த 6 உண்மையாகவே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. முட்டி போட்டு ஃபுல்லாக மடக்கி உட்காந்து அடிக்கிறாரு. சரியான ஷாட்டு, ரொம்ப நாள் ஆச்சு தோனி இந்த மாதிரி கவர்ஸ் மேலே அதுவும் டிரைவாக 6 அடிச்சு, அதாவது நின்ன இடத்துல பாடி பவர் போட்டு தூக்கி அடிப்பார் அதெல்லாம் வேற, பட் ஆனால் கவர்ஸ் மேலே டிரைவில் இவர் 6 அடிக்கிறதுங்கிறது வந்து இவ்வளோ பவர் கொடுத்து ஹேண்ட் பவர் மட்டும்தான், பாடி பவரே கொடுக்கல. இந்த ஷாட்ஸ் எல்லாமே ரொம்ப ஒரு மாதிரி சிம்பிளாக ரொம்ப கேஷுவலாக அடிக்கிற மாதிரி இருந்துச்சு நிற்கு மேட்ச்சில் இந்த ரெண்டுமே. அப்போ தான் ஒரு ரசிகர்களை காட்டுறாங்க. ஒரு ரசிகை வந்து கிட்டத்தட்ட அவங்க கண்ணு கலங்கி அழகிற ஸ்டேஜுக்கு அந்த பாலை வந்து அவங்க பார்த்துருக்காங்கன்றத ரீப்ளேல திரும்ப திரும்ப காட்டுறாங்க. ஸோ அவங்க எல்லாருக்குமே இது ஒரு இமோஷன், தோனி ரசிகர்கள் எல்லாருக்குமே இது ஒரு இமோஷன். கரெக்டாக அதே மாதிரி ஸ்க்ரீனில் காட்டுறாங்க டேர்னிங் பேக் த கிளாக் அப்படின்னு, கொஞ்சம் நாட்கள் அப்படியே பின்னாடி போனால் இதான் நடந்துச்சு அப்படின்றத அவங்க எழுத்து மூலமாக அதை சொன்ன உடனே 13 பாலில் 46 இருக்கும்போது மகேந்திர சிங் தோனிக்கு அடுத்த பால் வீசப்படுது.
தோனி அவர்கள் இந்த முறை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டாட் ஆடிடுறாரு. ஸோ இதோட இந்த ஓவர் முடிஞ்சு போச்சு. 18 ஓவர் முடிவில் 12 பாலில் 46 அடிக்கணுன்ற ஸ்டேஜில் 146 6 சிஎஸ்கே இருக்கிறாங்க. இப்போ டிசியோட டக் அவுட்ல ரிக்கி பாண்டிங் அவர்கள்கிட்ட டேவிட் வார்னர் போய் லைட்டாக பேசிட்டு என்ன பண்ணலாம், எங்கே ஃபீல்டு வைக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வராங்க. முகேஷ்குமார் இந்த ஓவரை போடுறாரு. 2 ஓவரில் வெறும் 16 ரன் கொடுத்து 3 விக்கெட் எடுத்த முகேஷ்குமார் இந்த ஓவர் ரொம்ப வைட்டலான ஓவர்ன்றது தெரிஞ்சு உள்ளே இறங்குறாரு. ஆனால் இந்த தடவை ரவீந்திர ஜடேஜாக்கு இந்த சைட்லேருந்து போடுறாரு. ஸோ இவருடைய அரவுண்ட் த விக்கெட்லேருந்து இவர் போடும்போது இவர் எந்த மாதிரி ஆங்கிளை எய்ம் பண்ணுறாருன்னா ஆஃப் த ரேடார்லேருந்து வராது, அதாவது வந்து அப்படியே ரொயின்னு வெளியிருந்து வந்து ஒரு 7th 8th ஸ்டம்புக்கு திரும்பவும் போடுறார். ஸோ இப்போ இவரும் வைடு போடுறாரு. தோனி சொல்கிறாரு அங்கே தான் போடுறான், எல்லாரும் அங்கே தான் எய்ம் பண்ணுறானுங்க, நீ ஆடு அப்படின்றாரு. லவ் யூ தோனி அப்படின்னு சொல்லி இந்த டாட்டா ஐபிஎல்ல ஒரு தாத்தாவும் ஐபிஎல் பார்க்க வந்திருக்கிறாரு. சூப்பரான ஒரு தருணம், கேம் ஆல் த வே ஃப்ரம் யூகே டு சி யூ அப்படின்ற ஒரு வசனத்தை பிடிச்சிட்டு அவர் நிற்கிறாரு. இதுக்கு அடுத்ததாக மகேந்திர சிங் தோனி என்ன பண்ணலாம், ஓகே அடுத்து இந்த பால் நம்மக்கிட்ட வந்துச்சுன்னா பொழக்க வேண்டியது உறுதி அப்படின்னு தயாராக வராரு. அதே மாதிரி அவர்கிட்ட ஸ்ட்ரைக் வருது. 11 பாலில் 44, 11 பாலும் 4 அடித்தா இந்த மேட்ச் வின்னு அப்படின்றத தாண்டி இந்த 11 பாலில் எத்தனை பால் என் தலைமையை பிடிப்பான், எத்தனை பால் அவர் அடிக்கிறத நம்ம பார்க்கலான்னு தான் எல்லோரும் இங்கே வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. யாருக்குமே இந்த வெற்றி தோல்வின்றது மைண்டுக்குள்ளேருந்து ஆல்ரெடி போயிடுச்சு. இவங்க எல்லோரும் தயாராகிறது எதுக்கு அப்படின்னா தலைவனுடைய விண்டேஜ் ஷாட்ஸை மட்டும்தான் பார்க்குறதுக்கு. ஸோ இந்த இடத்துல தோனி அவர்கள் வந்துட்டு கவர்ஸ் மேலே பாயிண்ட் மேலே வந்து ஒரு 4 அடிக்க ட்ரை பண்ணுறாரு. பட் ஆனால் அது வந்து ஃபீல்டர் கைக்கு போயிடுச்சு லாங்கில், பட் இருந்தாலும் இவர் ரன்னு ஓடலை. இந்த இடத்துல இவங்களுடைய இன்டென்ட் எப்படி தெரிய வருது அப்படின்னா மேட்சை ஜெயிக்கிறத தாண்டி கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை மட்டும் வெறும் ஐபிஎல்ல விளையாடிட்டு போகிற மகேந்திர சிங் தோனி முதல் 2 மேட்சில் பேட்டிங்கும் ஆடாதவருக்கு இந்த மேட்சில் பேட்டிங் ஆடட்டும், அவருக்கு மிடில் நம்ம இது பிச்சில் வந்து கொஞ்சம் டைம் கொடுப்போம், லெட் இம் பேட் இன் த மிடில் அப்படின்னு சொல்லி அவருக்கு டைம் கொடுக்குற பாலாக தான் இந்த 10 பாலை பார்க்குறாங்கன்றது சிஎஸ்கேவோட இன்டென்ட்ல தெளிவாக புரிஞ்சிருச்சு. ஸோ இப்போ ரிக்கி பாண்டிங் ஃபீல்டு செட் பண்ணுறாரு, நீ லாங் ஆஃபில் தூக்கி ஒருத்தனை வெளியே போடு, அவனை லாங் ஆனில் வெளியே வைக்கிறது வேஸ்ட்டு, அவர் ஆஃபில் நல்லா ஆடுறார் இந்த தடவைன்றதை சொன்ன உடனே டேவிட் வார்னர் ஆஃபில் போகிறார், லாங் ஆஃப்க்கு பின்னாடி போகிறார். அதே மாதிரி பால் தலைமை லாங் ஆஃப்க்கும் எக்ஸ்ட்ரா கவருக்கும் நடுவில் அடிக்க பார்க்குறாரு. பட் அதை சரியான ஃபீல்டிங் பண்ணி ஒரு யங் ஃபீல்டர் டிசியில் பிடிச்சி பாலை நிப்பாட்டினதுனால அந்த பால் 4 ட்ரேசிங் லைக் புல்லட் அப்படின்னு போகாமல் நின்றுது. இப்போ மகேந்திர சிங் தோனி அவருடைய ஸ்கோர் 8 பாலில் 16, 200 ஸ்ட்ரைக் ரேட்டில் இருக்கிறாரு. 9 பாலில் 44, கிட்டத்தட்ட இந்த மேட்சை ஜெயிக்க மாட்டாங்கிறது தெரிஞ்சாலும் மறுபடியும் ரசிகர்கள் தொடர்ந்து பார்க்குறாங்க. இந்த பாலை திரும்பவும் அவர் வந்துட்டு பாயிண்ட் மேலே அடிக்க பார்க்குறாரு, இந்த பாலை அங்கே பிடிச்சிடுறாங்க. ஸோ இப்போ 8 பாலில் 44 அடிக்கணும், 9 பாலில் தோனி 16, இந்த பால் திரும்ப தலைமை லாங் ஆஃப்க்கு நேராக அடிக்கிறாரு. இந்த தடவை ஏற்கனவே டாட் பால்ஸ் அதிகமானனால இந்த தடவை அவர் வந்துட்டு சிங்கிள் எடுத்துடுறாரு. இதுக்கு முன்னாடி ஆடின எல்லா பால்ஸ்லையுமே மொத்த ஃபுல் பவரும் போட்டு இழுத்து இழுத்து தான் அடிக்கிறாரு. பட் இருந்தாலும் ஃபீல்டர்ஸ் கைக்கே போது, காரணம் இவங்க அந்த கரெக்டாக அந்த ஒரு பிளாக் ஹோல் கிட்ட போடுறாங்க, கீழே கொஞ்சம் கூட அவர் கிண்டி விடுறதுக்கான வாய்ப்பை கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இன்னொன்று 7th ஸ்டம்ப் கிட்ட போடுறாங்க, நல்ல லைன் அண்ட் லென்த்தை சூப்பராக டிசி போலர்ஸ் மெயின்டைன் பண்ணிட்டே இருக்கும்போது அடுத்து நம்மளுடைய ஜடேஜா அவர்கள் வந்து இந்த இடத்துல ஒரு 2 ரன் ஓடுறாரு. ஸோ தோனியும் கூட சேர்ந்து 2 ரன் ஓடினதுக்கு அப்புறமா இப்போ இந்திய சென்னையுடைய ஸ்கோர் 19 ஓவர் முடிவில் 151 6, 6 பாலில் 41 அடிக்கணும். இப்போ மகேந்திர சிங் தோனி ஆன் ஸ்ட்ரைக், இந்த கடைசி ஓவருடைய முதல் பால தலைவன் எரியறாரு, அடிச்சு பறக்குது மறுபடியும் ஆஃப் சைடில் 4. தலைவன் லெக்கில் மட்டுமே பாலை திருப்பி திருப்பி ஆடுற ஒரு விஷயத்த முன்னாடி பண்ணிட்டு இருந்தாரு. ஆனால் இந்த தடவை ஆஃபில் இவ்வளோ அழகாக ஆடுறாரே அப்படிங்கிறத நம்ம பார்த்து செம்மையாக என்ஜாய் பண்ணிருக்கும்போது அடுத்த பால் மறுபடியும் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் உள்ளே இறக்கி போடுறாங்க அவருடைய 3rd 4th ஸ்டம்புக்கு. இப்போ ஆஃபில் வந்த இந்த பாலை தலைவன் சிங்கிள் ஹேண்டு ஷாட் ஆடுறாப்புல ஒத்த கையடி, வாயோ பொழந்து ரசிகர்கள்லாம் பார்க்க அந்த பால் வந்து பறந்து போகுது லாங் ஆஃப் நோக்கி ஒரு 6. ஸோ லாங் ஆனில் போன இந்த 6 அடுத்தபடியாக இப்போது தலைவன் 27 ரன் அடிச்சிருக்காரு 12 பாலில், 4 6. இந்த பால் திரும்ப லாங் ஆஃப்க்கு போகுது, தலைவன் ஓடலை டாட்டு. அடுத்த பால் போகுது, வெளுத்து வாங்குறாரு லாங் ஆனில் 6 4. இந்த 4 போனதுக்கப்புறமா தலைவன் மகேந்திர சிங் தோனியுடைய ஸ்கோரு 14 பாலில் 31, இந்த பால் போடுறாங்க, அதாவது ஓவருடைய 5th பால் டாட் ஆகுது. கடைசி பால் வைசாக் மக்களுக்கு சரியான ஒரு ட்ரீட்டை கொடுத்த மகேந்திர சிங் தோனியோட விண்டேஜ் ஷாட்ஸ் அடுத்து 15 பாலில் 31, ஏற்கனவே 200 மேலே ஸ்ட்ரைக் ரேட் வச்சிருக்கிற மகேந்திர சிங் தோனி இந்த பால் தூக்கி அடிக்கிறாரு, திரும்பவும் இது ஆஃப் சைடில் 6 போகுது. இந்த 6 மகேந்திர சிங் தோனி இந்த ஓவரில் மட்டுமே
2-4, 2-6 அடிச்சு மொத்தமா பறக்க விட்டுருக்கிறாரு இந்த மேட்ச்ல. ரசிகர்கள் எல்லாரையுமே குஷி படுத்திருக்கிறாரு. ஸோ 20 ஓவர் முடிவில் சென்னையுடைய ஸ்கோர் 171-6. அந்த கருமத்தை விடுற அதை ஏவன்டா பார்த்தாங்க, நான் அதை கண்டு கூட இல்லைன்னு சொல்லி குஷியில கும்மாளத்துல டான்ஸை போட்டு செலிப்ரேட் பண்றாங்க. யாராவது ஒரு தோத்து போற மேட்ச்க்கு இப்படி செலிப்ரேட் பண்ணி பார்த்துருக்கீங்களா, நாங்க பண்ணுவோம்டா அப்படின்ற மாதிரி சிஎஸ்கே ஃபேன்ஸ் கொண்டாட. டிசி 20 ரன் வித்தியாசத்தில் ஜெயிச்சிடறாங்க. மகேந்திர சிங் தோனி எந்த ஒரு ஆர்ப்பாட்டமும் இல்லாமல் வழக்கம் போல அப்படியே நடந்து போறாரு. ஸோ இந்த மேட்ச்ல மகேந்திர சிங் தோனியுடைய இந்த 16 பால் இன்னிங்ஸை நீங்க எவ்வளவு சூப்பராக என்ஜாய் பண்ணியிருந்தீங்க, இந்த வீடியோ மூலமா அதை இன்னும் கொஞ்சம் லைக் பண்ணீங்களா அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. உங்களுடைய ஃபேவரட் ஷாட் எதுங்கிறதையும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இன்னொரு வீடியோ நான் வந்து பார்க்குறேன், அது வரையும் உங்களுக்கு பலம். ஓகே பாயிண்ட். கலர் கண்ணாடிங்கிற சேனல் பேரை கலர் கண்ணாடி கிரிக்கெட்னு ரீசெண்டாக மாற்றிருந்தோம். அது ஏன் அப்படின்னு உங்களில் சில பேர் யோசிச்சிருந்துருக்கலாம். கிரிக்கெட்ல மட்டுமே ரொம்ப நாளாக பயணம் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அதை தாண்டி ஒரு சேனல் அப்படின்னா அது கண்டிப்பாக எங்களோட மைண்டில் ரொம்ப நாளாக இருந்தது பொது செய்திகள் அரசியல் சம்மந்தப்பட்ட ஒரு சேனல் பண்ணணுங்கிறது. அதனுடைய முயற்சி தான் இந்த 1ஆம் தேதி ஏப்ரல் 2024 கலர் கண்ணாடி வாய்ஸ் அப்படிங்கிற புது சேனல். கிரிக்கெட் சேனலுக்கு தெரிவித்த அதே சப்போர்ட்டை இதுக்கும் நீங்கள் தெரிவிப்பீங்கன்னு நம்புகிறேன். சப்போர்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் டு கலர் கண்ணாடி வாய்ஸ்.